ஒரே நேரத்தில் கனிமொழி, உதயநிதிக்கு ஆப்பு வைத்த துரைமுருகன், மூன்றாக பிளக்கும் அறிவாலயம். திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் தன்னுடைய அரசியல் பயணத்தை தக்க வைக்க சமீபத்தில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் பவள விழாவில் சமீப காலமாக பேசாத விஷயங்களை தன்னுடைய உரையில் பேசியிருக்கிறார். தற்போது துரைமுருகன் வெறும் நக்கல் நையாண்டி மற்றும் நிகழ்கால அரசியலை மட்டுமே பேசி வரும் தலைவராக அறியப்பட்டுள்ளார். ஆனால் உண்மையிலேயே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் கல்லூரி மாணவராக இருந்தது முதல் கொள்கை ரீதியாக மாணவர் அமைப்பில் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்த பிறகுதான் அரசியலுக்கு வருகிறார். எம்ஜிஆர் இவரை வளர்ப்பு மகன் போல் வளர்த்தாலும் எம்ஜிஆரால் திமுக உடைந்த போது கொள்கைதான் முக்கியம் என்று திமுகவிலேயே இருந்தவர். அப்படிப்பட்டவர் மெல்ல மெல்ல கருணாநிதியின் வலதுகரமாக மாறி செயல்பட்டு வந்தார். அதன் பிறகு கருணாநிதி இருக்கும் பொழுது முக ஸ்டாலினுக்கும் வழிவிட்டார். அப்படிப்பட்ட இவர் சமீப காலமாக கொள்கை ரீதியாக அழுத்தமாக எங்கேயும் பேசியது கிடையாது. ஆனால் தற்போது நடந்த திமுகவின் முப்பெரும் பவள விழாவில் அவரது பேச்சு கவனிக்கத்தக்கவையாக அமைகிறது. அவர் பேசியதாவது, இப்பொழுது மீண்டும் ஹிந்தியை திணிப்போம், இருமொழி கொள்கையை எடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம். சமீபத்தில் டெல்லியில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த கமிட்டி எதற்காக என்று கேட்டால், இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு. ஹராப்பா மொகஞ்சதரோ நாகரீகத்தை ஆரிய பிராமண நாகரீகம் என்று சரஸ்வதி நாகரீகம் என்கிறார்கள். அந்த குழுவில் 17 நபர்கள் இருக்கிறார்கள். அதில் 3 நபர்கள் அதிகாரிகள், மீதம் இருக்கும் 14 பேரும் பிராமணர்கள். குழுவில் இருக்கும் அத்தனை பேருமா பிராமணர்கள். ஆக மறுபடியும் பழைய பல்லவியை பாட வேண்டியதாய் இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் பாஜக தொடருமானால் திமுக தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது என்று பேசியிருக்கிறார். துரைமுருகனின் இந்த பேச்சை பல கோணங்களில் அரசியல் விமர்சகர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். கருணாநிதியின் வாரிசுகளான ஸ்டாலின் மற்றும் கனிமொழி இருவரும் கட்சியில் கொள்கை பிடிப்போடு வந்தவர்கள். அதனால்தான் முக ஸ்டாலினை கருணாநிதிக்கு பிறகு அடுத்த தலைவராக உடன்பிறப்புகள் பார்த்து வருகின்றனர். அதேபோலதான் கனிமொழியையும் பார்க்கின்றனர். முக ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி திமுகவின் தலைமை பீடத்திற்கு வருவதற்கு முற்றிலும் வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலின் நேரடி அரசியலுக்கு வந்த பிறகு தீவிரமாக கட்சியின் கொள்கையை தூக்கி ஆரம்பித்தார். சனாதன ஒழிப்பு, அது இது என்று கூச்சலிட்டதெல்லாம் அதற்கு சிறந்த உதாரணம். ஏனென்றால் உதயநிதி இப்படி கொள்கையை தூக்கி பிடிக்காமல் அரசியலில் இருந்தால் திமுக மற்றும் திராவிட சிந்தனை ஆதரவாளர்கள் மத்தியில் உதயநிதி ஆதரவை பெறாமல் போய்விடுவார். அந்த நேரத்தில் கனிமொழிக்கு திமுகவின் தலைமை பீடம் வந்துவிடும் என்ற பயத்தில்தான் உதயநிதி இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து வந்தார். அதேபோலதான் தற்போது துரைமுருகனும் இப்படி பேசியிருப்பதாக தெரிகிறது. ஒன்று, அவர் தன்னுடைய பதவி பறிபோய் விடுமோ, அமைச்சர் பதவிக்கு ஆப்பு வந்துவிடுமோ, நாமளும் கொஞ்சம் கொள்கை ரீதியாக பேசுவோம் என்று பேசியிருக்க வாய்ப்பு அதிகம். இரண்டாவது, ஒருவேளை உதயநிதி துணை முதல்வர் ஆகும் சமயம் வரும்பொழுது நாம் ஏதாவது காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கு ஏதுவாக சில ஆதரவுகளை கட்சிக்குள் திரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என அவர் இதை பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.